எனக்கு அருமையானவர்களே, இன்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, தேவன் கொடுத்த பிள்ளைகளை ஒருபோது நம்மை அசட்டையாக நினைக்கவே கூடாது. தவறோ தெரிந்தோ தெரியாமலோ அன்றோடைய வார்த்தை அன்றோடைய பிள்ளைகளை தெரிந்தோ தெரியாமலோ ஈனமான அசிங்கமான ஒழுக்கம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. தேவன் தந்த பிள்ளைகள், ஆமென். ஒருபோதும் அசட்டையாய் நினைக்கவே கூடாது. அதே விதமாக பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை ஒருபோதும் அசட்டையாய் நினைத்துவிடவே கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளினாலே, புண்படுமையான வார்த்தைகளினாலே, மனநோகும்படியான வார்த்தைகளினாலே தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ ஒருவருக்கு ஒரு விரோதமாகவே பேசவே கூடாது. என் பிள்ளைக்கு சொல்லுவ அடிக்கடி, இப்ப தெரியாதுப்பா உனக்கு, நீங்க ரெண்டு பிள்ளைய பத்து அது உனக்கு அடங்கலன்னு வச்சுக்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அடிக்கடி சொல்லுவேன், ஏனென்றால் இந்த பிள்ளை மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். எப்படி மனம் திரும்புகிறான் என்றால், தன் தகப்பனிடத்தில் போய் இளையவன், தகப்பனே எனக்கு ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அந்தபடியே அவனுக்கு கொடுக்க ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் தகப்பன். ஆமேன். அவன் கேட்கிறபடியே கொடுத்துட்டான். சில நாட்களுக்கு பின்பு படிமா, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, நான் வந்து என்னுடைய வயதுல ஏறக்குறைய ஒரு 28 வயதுல நான் கெட்ட குமாரனாய் நடித்தேன். பாஸ்டர் அப்படிதானமா பாஸ்டர் இருக்கிறாங்களா? ஆமா, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, அவன் குழந்தை, அப்பெல்லாம் தேவ குழந்தை. கெட்டமாக நினைச்சேன், ஒரு கையில் சிகரெட்டு, மேடையிலேயே கிறிஸ்தவ மேடையிலேயே ஒரு கையில் சிகரெட்டு, ஒரு கையில் பாட்டில், அங்கே ஒரு ட்விஸ்ட் டான்ஸ். ஆமென். பொல்லாத வழிகளிலே, பொல்லாத நாட்டங்களினாலே, பொல்லாத அசுத்தமான காரியங்களிலே ஈடுபட்டு கடைசியாக, ஆமென், என்னோடு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு பணம் இருக்கும் போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பணம் இருக்கும் போது தலைவா 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 அந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடப்பேன், பெருபிடிச்சு என்ன அறியாம தூங்குவேன். அப்பெல்லாம் பணம் இருந்தது, பணம் இல்லாத போது தூங்கி கிடக்கிறேன், குடிச்சு வெறுத்து கிடக்கிறேன். காலையில் இருந்தபோது துட்டி பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு கூட காணும். நடிச்சேன் நான், ஒரு எஜமான இடத்துல போய் பண்டி மேய்ப்பதற்காக வேலை கேட்கிறேன். அவன் பண்டி மேய்ப்பதற்காக எனக்கு வேலை கொடுக்கிறான், எனக்கு வீட்டு ஆகாரம் கொடுப்பதில்லை. பண்டி என்ன சாப்பிடுகிறதோ அந்த கூழை, ஆமென், அந்த தவிட்டு கூழை சாப்பிடு என்று கட்டணம் கொடுப்பான். அந்த தவிட்டு கூழை சாப்பிடும் போது அது வரும் பாருங்க, அந்த வார்த்தையை எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, ஆமென், எல்லாம் மடிந்தது. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான், பன்றிகளை மேய்க்கும்படி உத்தரவு கொடுத்தான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். அல்லேலூயா. எவ்வளவு குடும்பம் பாருங்க, தகப்பனத்துல நிறைய பேர் வேலைக்காரர்கள், ஆமே, எண்ணற்ற வேலைக்காரர்கள், ஆமே, எண்ணற்ற வேலைக்காரர்கள், சூட்சமான நல்ல ஆசீர்வாதமான நல்ல விருந்து, நல்ல படைப்பு, நல்ல ஆகாரம், நல்ல நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு கடைசியாக அவன் செல்வம் அழிந்த பிறகு, அவன் அந்தஸ்து அழிந்த பிறகு, அவன் செல்வம் கொண்டு போகிற அந்த செல்வம் எல்லாம் அழிந்த பிறகு வேலை பண்டி மேய்க்கிற வேலையை தவிட்டு கொடுக்கிறான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் இதுவரைக்கும் ஓடினான் பாவத்துல, இதுவரைக்கும் தன் படிகளில் நடந்தான், இதுவரைக்கும் தன் இருதயத்துக்கு ஏற்றபடி நடந்தான். அமேன்.
சொல்லுகிறபடி அவன் நடந்து விலகி சென்றான். தன் இருதயத்தை கேட்டபடி அவன் வழி விலகி பொல்லாத வழிகளில் நடந்தான். அமேன். விருப்பமான வழிகளில் நடந்தான். பரிசுத்த கற்பனையை கை கொள்ளாமடி நடந்தான். அமேன். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு அந்த நினைவு வருகிற போது அதான் சொல்றாரு, திரும்பினான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு, என் தகப்பனுடைய வீட்டுக்காரர் வீட்டிலே கூலிக்காரர் எத்தனையோ பேர்கள், அமேன், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, சாப்பிடுகிறார்கள், ஆகாரம் சாப்பிடுகிறார்கள், என் தகப்பனுடைய வீட்டிலே பூர்த்தியான ஆகாரம் சாப்பிடுகிறார்கள். என் தகப்பனுடைய வார்த்தை கேளாம எப்படி நான் மனம் போல வாழ வேண்டும் என்று விருப்பத்தின்படி நடந்தபடினாலே இந்த கேடான வழிகளில் வந்தேனே என்று திரும்பினான். அமேன். ஒரு பொருத்தனை, ஒரு திரும்புகிற வாழ்க்கை என்று காண்டவர் நமக்கு தரப்போகிறார். அமேன். அல்லேலூயா. அவன் எழுந்து, நானோ பசியினால் சாகிறேன், நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், என்னை பாவித்து வைத்துக் கொள்ளும் என்று கேட்பேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லா நோய்களை சிலுவையிலே
சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. சபையில் ஒரு அலம்மேல் அம்மா வந்திருக்கிறாங்க, கொண்ட பாக்கத்தில் இருந்து. அவங்க அவங்க அவங்களோட ரகசியம் தெரியுமா? அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஓன்னு அழுகுறாங்க. என்னம்மா கேட்டா, என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை குடிகாரனா இருக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்த குடிக்காரனா இருக்கிறான், அவனை திருத்த முடியல, அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். இயேசுதான் அவனை காப்பாத்தணும், இயேசுதான் அவனுக்கு விடுதலை தரணும். இன்னைக்கு வந்து அங்க எப்படி பார்க்கிறேன், நல்லா இருக்கிறாயா, இங்க வரக்கூடாது சொல்லிட்டேன், இனி குன்ன பார்க்க வழியே வரக்கூடாது. ஆமே, அந்த பிள்ளை அவனுடைய பிள்ளை இல்லை, என்னுடைய சகோதரி இறந்து விட்டால் என்னுடைய சகோதரியுடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் எடுக்கிறேன். தன் பிறக்காத பிள்ளைக்கு ஒரு தாயானவள் எந்த விதத்தில் அவள் அங்கலாய்க்கிறாள் என்பதை கற்று கவர்ந்து கவனித்து பாருங்க. ஒருபோதும் தன் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஒருபோதும் நம்மை மனவு நோகும்படியான வார்த்தையை சொல்லவே கூடாது. கெட்டு போவ, நீ அடிஞ்சு போக, நாச்சமா போக சொல்லவே கூடாது. தேவன் அதுக்காக ஒன்று உங்களை அழைத்தார். அதற்காகவா தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை தேவன் தந்தார்? இதே திட்டம் போட்டு பேசுறதுக்காக இல்லை, இது ஒரு மாசமாய் உள்ளத்தில் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான் பாருங்க, அவன் எழுந்து புறப்பட்டு போய் தகப்படத்தில் வந்தான். ஆமென். இனி எல்லாவற்றையும் விட்டு இந்த கடைசியான நேரத்தில் அன்றோடு வருகின்ற காலங்களில் நிற்கிறோம். நாம் திரும்புகிற ஒரு நேரத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு விடுதலையை, ஒரு பொருத்தனையை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். இதுவரை வாழ்ந்தது போதும், இதுவரை விலகி வாழ்ந்தது போதும், நம் மனமோடி வாழ்ந்த வாழ்க்கை போதும், நம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதபடி வாழ்ந்த காலங்கள் போதும். அமேன். தேவன் கொடுத்த பொக்கிஷங்கள், தேவன் கொடுத்த செல்வங்கள். ஆமேன். அல்லேலூயா. யோ, உன்னை ஏன் பத்தேனோ ஒன்று சொல்லக்கூடாது. பாருங்க, அவன் சொல்ல பாருங்க, அவன் எழுந்தான். அமேன். நீ டேன பாகு, நீ மனம் திரும்பு, நீ பொறுத்து செய். உன்னை அலங்கரிக்க, உன்னை ஆசீர்வதிக்கப்பட, உன் காலங்களை உயர்த்த என் கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். கை ஒற்ற நினைச்சு சொல்லுங்க, கை ஒற்ற நினைச்சு சொல்லுங்க, கை ஒற்ற நினைச்சு சொல்லுங்க, கை ஒற்ற நினைச்சு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. கண்டிப்பாக உன்னை விலகி போனவன், உன்னை வெறுத்து போனவன் எப்படி அந்த கட்டுக்குமாரன் திரும்பினானோ அது போல நம்முடைய பிள்ளைகள் திரும்புகிற ஒரு காலம், மனம் திரும்புகிற காலம், பொறுத்திரை செய்கிற ஒரு காலம். ஆமென். அல்லேலூயா. அவன் எழுந்து எழுந்து தன் தகப்பனுக்கு போய் என்ன சொல்றான், தகப்பனே மா, நல்ல கவனிமா, என்ன சொல்லலாம் படிமா, எழுந்து புறப்பட்டு புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, அவன் தூரத்தில் வருகிற போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, ஆமே உன்னை பெற்றவன், ஆமே அவன் வித்து விடுவானா, ஆமே விடுவானா, உன் தகப்பன் சரீர தகப்பனாகிய உன் தகப்பனுக்கு அவ்வளவு இரக்கம் இருக்குமானால், நீ மனம் திரும்புகிற போது, நீ திரும்புகிற போது, நீ கர்த்தரிடத்தில் திரும்புகிற போது, நீ கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் மீண்டுமாய் தேவன் எனக்கு தேவை என்று திரும்புகிற போது தேவன் மீண்டுமாய் உன்னை கட்டுவார். ஆமென். உன்னை திரும்புமாய் எந்த ஸ்தானத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த ஸ்தானத்திலே தேவன் உன்னை வந்து கட்டுவார். ஆமென். கை ஒரு தலை சொல்லுங்களேன், கை ஒரு தலை சொல்லுங்களேன், கை ஒரு தலை சொல்லுங்களேன். ஆமா, கட்டுவார். தகப்படுத்து போய் தகப்பனே, மனதுருகி மனதுருகி ஓடி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். என் பிள்ளை போன, எங்கோ போனா, என் பிள்ளை திரும்பி வந்தான். அவனை மனதுருகி ஓடி கட்டி விடுத்து முத்தம் கொடுத்தான். சரீர தகப்பன், நீ பெற்ற பிள்ளை. ஆமென். அவன் முத்தம் கொடுத்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். ஆமே. எவ்வளவு அறிக்கை செய்யலாம் பாருங்க பிள்ளை, தகப்பனே எப்படிக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் என்னை உருவாக்கின, என்னை உண்டாக்கின, என்னை இந்த பூமியில பிறக்க செய்த என் தேவனுக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுங்களே, பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, நான் செய்த பாவத்திற்கு, உம்மை விட்டு விலகின வாழ்க்கைக்கு, உம்மை மதியாத என் வாழ்க்கையில ஒரு பெரிய துயரத்தை கண்டுட்டேன். உன்னுடைய பிள்ளை என்பது நான் இனிமேல் சொல்லக்கூட பாத்திரம் அல்ல. உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஆமென். அப்பொழுது தன் தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, என்ன கொடுப்பாரா, அந்த பரலோக மேன்மையை, அந்த பரலோக ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகம் கொடுக்க வேண்டிய வெக்கமத்தைகளை என் தேவன் இந்த பூமியில் கொடுப்பார், பரலோகத்திலும் கொடுப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கை கொடுத்து என்ன சொல்லுங்களேன், உரக்க சத்தமா சொல்லுங்களேன், உரக்க சத்தமா சொல்லுங்களேன். அவன் பொறுப்ப சொல்லு படிமா, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, உனக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும், கைக்கு முத்திர மோதிரம், வஸ்திரம், புதுதான வஸ்திரங்களை உடுத்துங்க, அவனை சுத்திக்கறீங்க, அவனை குளிப்பாட்டுங்க, அவன் வஸ்திரத்தை போடுங்க. சுத்திகரிக்கிற நாள், டேர்ன் செய்கிற நாள், மனம் திரும்புகிற நாள், மனம் மாறுகிற நாள், தேவனத்தில் ஒப்புரவாகிற நாள், தேவனுடைய பாதத்தில் வருகிற நாள். இதுவரை தூரமாக இருந்தோமா, இதுவரை விலகி இருந்தோமா, இதுவரை சுத்திகரிக்காமல் இருந்தோமா,
இதுவரை மனமோட வாழ்க்கையில வாழ்ந்தோமா, திரும்புகிற ஒரு நாளை என் தேவன் வைத்திருக்கிறார். கையோத்தல சொல்லுங்களேன், உறக்க சத்தமா சொல்லுங்களேன், உறக்க சத்தமா சொல்லுங்களேன், உறக்க சத்தமா சொல்லுங்களேன். படிமா, கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். முதலாவது தகப்பன் ஊழியக்கார நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிற போது அவன் இருக்கிற வண்ணமாக போட்டிருப்பானா, போட்டிருப்பானா? அந்த உயர்ந்த வஸ்திரத்தை அடையும் போது புதுசாக ஒரு துணி கொண்டு வர வந்த உடனே சில பிள்ளைங்க குழந்தைங்க ஒன்று போடுமா போடுமா போடு, அது குளிக்க விட்டு குளிச்சுட்டு போடுறா போடு எனக்கு பரவாயில்ல, தலைவாரில்லடா போடு பரவாயில்ல. ஆமே போட்டு என்ன பார்க்குறா, எப்படி இருக்குது என் பிள்ளை, என்ன அழகாக இருக்க தெரியுமா நீ, ஏ ராஜ மாதிரி இருக்கிற, ராஜாத்தி மாதிரி இருக்கிற. ஆமென். எப்படி ஒரு தகப்பன் ஒரு தாய் மெச்சிக்கொள்வாளோ அதை போல உன் பரம தகப்பனாக இயேசு உன் நிமித்தம் மெச்சிக்கொள்கிற நாளை என் தேவன் வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவன் கைக்கு இதுவரை மோதிரம் இல்லை, அடையாளம் இல்லை, அச்சாரம் இல்லை. ஆமென். அந்த அச்சாரத்தை, அந்த அடையாளத்தை, அந்த அச்சப்பின் கிருபையை, அந்த ஆசீர்வாதத்தின் கிருபையை, அந்த மனம் திரும்புகிற அந்த வாழ்க்கை நிமித்தம் கொடுக்கப்படுகிற வெகுமதியை, மோதிரத்தை அவனுக்கு உடுத்தினார், பொத்தினார். அல்லேலூயா. அதே போல உன்னை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மோதிரத்தை கால்களுக்கு, அது மட்டுமல்ல கால்களுக்கு பாதரட்சைகள் செருப்பு. ஆமேன். உயர்ந்த கால் செருப்பு, ராஜகம்பீரமான நடை. ஆமேன். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தன் பிள்ளை தகப்படுத்துற வளர்ந்தார்களோ, எந்த அளவுக்கு பிள்ளைகள் தகப்படுத்துற எதிர்பார்க்களோ, அந்த காரியத்தை தகப்பனும் செய்ய வேண்டும், தாயும் செய்ய வேண்டும், பிள்ளைகளும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பாதரட்சியில் விடுத்தான், கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடி, கொடுத்த கன்று அடித்தான். ஆமென். அல்லேலூயா. கொடுத்த கன்று பாருங்க, என்னத இந்தியாவில் தான் கன்று. ஆமென். கோமாதா எங்க குலமாதா, இந்தியாவில் தான், இந்தியாவை தான் எங்க வந்தாலும். ஆமென். கொடுத்த கன்று ஒன்று கொண்டு வந்து அதை அடித்து அவனுக்கு விருது செய்தார். புசித்து கொழுத்த கண்டு வந்து அடித்து நான் புசித்து சந்தோஷமா இருப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை தூர தேசத்தில் இருந்தான், என்னை விட்டு விலகி இருந்தான். அமேன். மனமோட வாழ்க்கையில வளர்ந்தான். அமேன். தேசமோட வாழ்க்கையில இருந்தான், மீண்டுமாய் மனம் திரும்பி இருக்கிறான். அவன் மரித்தான், மீண்டுமாய் தேவன் உயிரோடு தந்திருக்கிறார். அவன் மரித்து போன வாழ்க்கையிலே அவன் மீண்டும் மனம் திரும்பி வந்திருக்கிறான். அவன் உயிர்த்தெழுந்தான், அவன் உயிரோடு இருக்கிறான். கையோட்டல சொல்லுங்களேன், உரக்க சத்தமா சொல்லுங்களேன், உரக்க சத்தமா சொல்லுங்களே. அவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் திரும்பவும் தேவன் தந்திருக்கிறார். கரங்கள் தட்டி தேவன் நாமத்தை வைத்து திரும்பவும் தேவன் தந்திருக்கிறார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள், அப்படியே சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், இதுவரை மூத்த குமாரன் குடும்பத்தில் இருக்கிறான், வேலைகளை செய்யறான், தகப்பனுக்கு உடந்தையா இருக்கிறான், தகப்பனுக்கு துணையா இருக்கிறான், தகப்பனுடைய வேலைகளை செய்யறான், குடும்பத்தோட வேலைகளை செய்யறான். என்னமா பத்தமா மூத்தகுமார, இது வரைக்கும் கூடையா இருக்கிறான், தவப்புடைய சுமையை சுமக்கிறான், தவப்பனோடு இருந்து குடும்பத்தை கட்டுக்கிறான், தவப்பனோடு இருந்து குடும்பத்துடைய காரியங்களை
மகிமையான காரியங்களை தேவன் செய்ய கிருபை செய்கிறார். மூத்தவன் மயிலிருந்து திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு கையில சொல்லுங்கள நடனமாடி சோத்தரிப்பேன் உம்மை துதிப்பேன் கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அவன் எப்படி பாடிருப்பான் பாருங்க, அவன் என்ன கீதம் பாடியிருப்பான், அவன் என்ன வார்த்தை பாடியிருப்பான். ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோ, ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோ, வாழ்வு தரும் வசனம் எல்லாம் வாழ்வு தரும் வசனம் எல்லாம் உம்மிடம் தான் உள்ளே ஐயா கருணை உள்ளவரே காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே காலமெல்லாம் வழி நடத்தும் காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே சோத்தோம் ஐயா கண்மலையே சோத்தோம்
அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், வந்தான், அவர் மறுபடியும் சுகத்துடனே, அவர் மறுபடியும் சுகத்துடனே, மனமாற்றத்துடனே, பொருத்தனையோடு கூட என் தேவனிடத்தில் வந்திருக்கிறான். மறுபடியும் வந்திருக்கா? வந்ததுல ஒரு நோக்கம் இருக்குது. இனி வாழ்வது தேவனுக்காக, 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 இனி வாழ்வது தேவனுக்காக. அந்த வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். தகப்படத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, அப்பொழுது மூத்தவன் கோபம் அடைந்து, உள்ளே போக மனதில்லாதிருந்தான். உள்ளே போக மனதில்லை. அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. இது வரைக்கும் நான் இருக்கிறேன், என் தகப்பனோடு இருந்த, என் தகப்பனோடு வாழ்ந்த, என் தகப்பனோடு இருந்த, என் தகப்பன் சுமக்கிற சுமையை நான் சுமந்து, அவர் பட்ட பாடுகளுக்கும் அவர் பட்ட பிரயாசங்களுக்கும் நான் துணையாக இருந்தேன். எனக்கு அவர் கொடுத்த கண்டை இப்படி கேத வாக்கியோடு என்னை அலங்கரிக்கல. அவன் கெட்டு போனவன் வந்திருக்கிறான், தூர தேசத்தில் வந்திருக்கிறான். அவன் அணிந்து போகிறவன், அவன் கெட்டு போனவன், அவனுக்கு இவ்வளவு உபசரிப்பான், அவனுக்கு இவ்வளவு தாளமா, அவனுக்கு இவ்வளவு கீத காக்கிங்களா, அவனுக்கு ஒரு நடனமா, அவனுக்கு ஒரு விருந்தா? ஆமென். ஒரு வேளை அப்படி மூத்தவன் நினைத்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல், அல்லேலூயா, தகப்பனோ வெளியே வந்து, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். பாருங்க, நல்லா பாருங்க, இங்க 20 வசனம் படிங்க. 20 வசனம் படிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, கெட்டு போன மகனுக்கும் கீழே இறங்கி தகப்பன் ஓடுகிறான். ஆமென். எந்த கெட்டு போன பிள்ளை தூர தேசத்து ஓடி போனானோ, அந்த பிள்ளை வரும்போது அந்த தகப்பன் அவன் அலங்குற அந்த மாலையிலிருந்து இறங்கி அவன் நின்று பார்க்கல. ஆமென். கெட்டு போன பிள்ளையும் வருவதற்கு, வரவேற்பதற்கு இறங்கி ஓடி கட்டி முத்தமிட்டான். ஆமென். அவன்தான் உண்மையான தகப்பன், அவன்தான் தேவன். ஆமென். அவர்தான் தேவன். ஆமென். அவர்தான் பரமபிதா. ஆமென். ஒருவன் மனம் திரும்புகிற போது பரலோகமே சந்தோஷப்படுவதாக வேதத்தில் பார்க்கிறோமே. அதே விதமாக கூட இருந்த புள்ள, வருத்தம் அடைந்த புள்ள, எனக்கு இப்படி சமரசம் செய்யலையே என்று இயக்கத்தோடு தவித்த, வீட்டுக்கு உள்ளே வராத பிள்ளைய கூட என்ன நினைக்கிறான் எந்த பிள்ளை வராத பிள்ளை, கெட்டு போன பிள்ளையை பார்ப்பதற்காக இறங்கி சென்றானோ, அதே போல கூட இருந்த பிள்ளையையும் கட்டி அணைப்பதற்கு வீட்டிலிருந்து கீழே இறங்கி ஓடி முத்தமிடுகிறான். அவர்தான் தகப்பன், அவர்தான் தேவன், அவர்தான் பரமபிதா, அவர்தான் உன் தேவன், அவர்தான் இயேசு. ஆமென். அல்லேலூயா. கூட இருந்தவனையும் உன்னையும் நேசிக்கிறார், கெட்டு போனவனையும் தேவன் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த பிள்ளை இதுவரை வராமல் இருந்தானோ, அவனுக்கு மிரங்கி அவனை முத்தமிடுகிறான். அதே போல இதுவரை கூட இருந்து அவனுடைய சமரட்சணைகளை, அந்த கீத வாக்கியங்களை, அந்த நடத்தை, அந்த அகாரத்தை, அந்த விருந்தை படைக்காதே விரும்ப ஏக்கத்தோடு பார்க்குறான். எனக்கு இது கொடுக்கலையே. அந்த பிள்ளைக்கும் தகப்பன் இறங்கி அந்த பிள்ளையை முத்தமிடுகிறான். அதான் தேவடைய அன்பு. யாருடைய அன்பு? அது தேவடைய அன்பு. ஆமேன். ஒரு பாவியை நேசிப்பார், தன் பிள்ளையை நேசிப்பார். அது தேவடைய அன்பு. தேவடைய அன்பு மாறாது. ஒரு அல்ல சொல்லுங்கள, ஒரு அல்ல சொல்லுங்கள. அவன் இறங்கி போய் தகப்பனத்தில் பிரதித்தமா
அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, பிரதியுத்தரமாக, இதோ இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, இத்தனை வருஷமாய் காலமாய் நான் ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும், ஒரு காலம் கற்பனை மீறாம நடக்கிறேன், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும், என் சிநேகிதரோட சந்தோஷம் இருக்கும்படி நீர் ஒரு காலம், ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டையாவது அதற்கு அதற்கு தகப்பன், அதற்கு தகப்பன், மகனே மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், வந்திருக்கிறவர் எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்கிறவர்கள் கையோர்த்து சொல்லுங்க சொல்ற பாருங்க, மகனே நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், என் வார்த்தை கேட்கிறாய், என் சத்தியத்தின்படி நடக்கிறாய், என் நீதியிலே வழிதராமல் நடந்து கொண்டு இருக்கிறாய், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், என் பிள்ளை நீ, ஆமென். அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க, நல்ல வார்த்தை கவனிங்க, அந்த வார்த்தை படிமா. அதற்கு தகப்பன், அதற்கு தகப்பன், மகனே மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, இந்த வேதத்தில் உள்ள தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காகவே என் தேவன் வைத்திருக்கிறான், உன்னை கைவிட மாட்டான், உன்னை கைவிட மாட்டான், உன்னை உயர்த்துவார், உன்னை நடத்துவார், உன்னை போஷிப்பார், உன்னை கொண்டாடுவார். ஆமென். அவனோ, ஆமென், அவனோ, உன் சகோதரனாகி இவனோ, சகோதரனாகி இவனோ மரித்தான், இதுவரை மரித்திருக்கிறான், இதுவரை என்னை விட்டு விலகி சென்று விட்டான், என் வார்த்தை கேட்கல, மனம் போல வாழ்ந்தான், இஷ்டப்படி வாழ்ந்தான், தேவனை மறுத்து வாழ்ந்தான், தேவனை விலக்கி வாழ்ந்தான், கற்பனைப்படி வாழாமல் தனிஷ்டமோடுபடி மனமோடுபடி வாழ்ந்தான், இவனோ மரித்தான், மீண்டுமாய் என் தேவன் உயிரோடு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கை ஒரு தலை சொல்லுங்கள, உரக்க சத்தமா சொல்லுங்கள், உரக்க சத்தமா சொல்லுங்கள், இவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்ப காணப்பட்டான், ஆடு ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு கூட இருக்கிற, என் பிள்ளையா இருக்கிற, அவனோ மரித்தவன், அவனோ தூரத்தேசுக்கு போனவன், மனம் போல வாழ்ந்தவன், மரித்து போனவன், மீண்டுமாய் வந்திருக்கிறான், மீண்டுமாய் மனம் திரும்ப, மீண்டுமாய் டர்ன் பண்ண, மீண்டுமாய் பொருத்தனை செய், மீண்டுமாய் தேவனுக்கு கண்டு ஒப்புகிட, உன்னை தேவன் மீண்டுமாய் கட்டுவார், தேவன் உயர்த்துவார், தேவன் ஆசீர்வதி.